மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் மகளிர் சி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழக வீரர் பிரஜானந்தா ஸ்பெயின் வீரரிடம் தோல்வியடைந்தார். மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஐந்தாவது நாள் ஆட்டம் நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மகளிர் அணியின் சி பிரிவில் தமிழக வீராங்கனை நந்திதா பிரேசில் வீராங்கனை எதிர்கொண்டபோது 32வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். மகளிர் சி பிரிவில் ஆடிய இந்தியாவின் கர்வடே ஈசா தனது 30வது நகர்த்தலில் பிரேசில் வீராங்கனை ஜூலியாவுடன் போட்டியை சமன் செய்தார். ஆடவர் பிரிவில் ரொமானிய வீரர் லாட் கிறிஸ்டினா ஜீவாவை நாராயணன் தோற்கடித்தார். அவர் தனது 32வது நகர்த்தலின் போது இந்த வெற்றியை பதிவு செய்தார். இதுபோன்று 5வது சுற்றில் இந்திய வீரர் அபுமன்யோ வெற்றி பெற்றார். ஓபன் பிரிவில் இந்திய அணியின் பி பிரிவு வீரர் அதிபன் ஸ்பெயின் வீரர் இட்டுரிசிகா பெனாலியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதேபோல் ஸ்பெயின் வீரர் அலெக்ஸ் ரவடன் தமிழக வீரர் குகே சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றார். பி பிரிவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ஜேமுடன் பிரஜானந்தா மோதினார். கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய பிரஜானந்தா 85வது நகர்வில் தோல்வியை தழுவினார்.